ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜோஷ் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது பணத்தை எப்படி எளிய வழிகளில் சேமிக்கலாம். பெரும்பாலானோர் வந்து மாத சம்பளத்தராராக இருக்கலாம் அல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனாலும் அதிக வருமானம் வந்தும் அவங்களால் வந்து தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம், அல்லது அவங்களோட வருமானம் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களால சரியாக திட்டமிட்டு சேமிக்காது தான் காரணமாக இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு சரியான சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களை தேவைகளை எளிதாக நிறைவேற்றவும் முடியும், ப்ளஸ் எதிர்பாராத சூழலை வந்து சமாளிக்கவும் முடியும். இந்த வீடியோவில் நாம் எந்தெந்த வழிகளை பின்பற்றினா பணத்தை வந்து சேமிக்கலாம், எப்படி வந்து காசை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1, எக்காரணம் கொண்டும் வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசில் பெரும்பாலான தொகை வந்து கடனுக்கான வட்டியை கட்டுறதுலேயே போயிடும். ஸோ உங்களுடைய சேமிப்பு வந்து குறைஞ்சிரும். அதனால் வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. டிப்ஸ் நம்பர் 2, உங்களுடைய மாத செலவுகளை நீங்கள் வந்து ஒரு டைரிலேயோ அல்லது நோட்லேயோ குறிப்பெடுத்துட்டுருக்காங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய செலவு என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த செலவுகளை வந்து குறைக்க முடியும். செலவுகளை குறைத்தாலே நீங்கள் பெரும்பாலான பணத்தை சேமிக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 3, உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை அல்லது உபரியாக வரக்கூடிய பணத்தை சேமிப்பு அக்கௌண்ட்டில் போடுங்க. இதற்காக தனியாக கூட நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து தேவைக்கு அதிகமாக மீதம் வரக்கூடிய பணத்தை வந்து போட்டு வைக்கலாம். இது சின்ன தொகையாக இருந்தாலும் நாளடைவில் உங்களுக்கு தேவைப்படும் போது பெரிய தொகையாகவே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, நீங்கள் எந்த காரணத்திற்காக செலவு பண்ணும்போதும் முடிந்தளவு நோட்டுகளாக செலவு பண்ணுங்கள். கிரெடிட் கார்டாவோ டெபிட் கார்டாவோ செக்காவோ அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ செய்வதை வந்து குறைத்து கொள்ளுங்கள். நாம் கைகளால் எண்ணி நோட்டை வந்து செலவு செய்யும்போது கண்டிப்பாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விடவும் ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசித்து தான் செலவு பண்ணுவோம். இதன் மூலமாக நாம் அதிகமாக செலவு செய்வதை வந்து கட்டுப்படுத்தலாம். டிப்ஸ் நம்பர் 5, எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபிக்ஸடாக உங்களுடைய சேமிப்பு அக்கௌண்ட்டில் போட்டுவாங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சீரான தொகை வந்து உங்களுக்கு வருட இறுதியிலையோ அல்லது 6 மாத இறுதியிலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து சேமிக்க முடியும். இது மாதம் மாதமாகவோ அல்லது வாரம் வாரமாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆரம்பத்தில் இந்த தொகை குறைவாக இருந்தாலும் வருட இறுதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய தொகையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு திட்டமிட்டு செயல்படுறதுக்கு வழிவகுக்கும். டிப்ஸ் நம்பர் 6, பெரும்பாலான பேர் பேங்கில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே நாம் எதையுமே யோசிக்காமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். அங்கேயே எந்த பேங்க் அதிகமான வட்டி விகிதம் கொடுக்குது, நமது சேமிப்புக்கு அதிக வட்டியும் அதிக பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய பேங்க் எது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதில் ஓப்பன் பண்ணும்போது நம்முடைய பணத்திற்கு அதிக வட்டியும் கிடைக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7, நீங்கள் எப்போது செலவு செய்யும்போதும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க, டெபிட் கார்டை பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, கிரெடிட் கார்டை பயன்படுத்தும்போது நாம் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தவணையில் செலுத்த தவறும்போது வட்டி வீதம் அதிகமாகவோ அல்லது அபராதமோ செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணும்போது நமது செலவு எவ்வளவு இருக்கோ, நமது சேமிப்பு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாகாமல் செலவு செய்ய இயலாது. டிப்ஸ் நம்பர் 8, வருடத்துக்கு ஒரு முறையாவது
உங்களுடைய செலவுகளை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அதன் மூலமாக எந்தெந்த காரணங்களுக்கு அதிகமாக செலவு செஞ்சுருக்கீங்க, எந்த செலவுகளை வந்து தவிர்த்திருக்க முடியும், எந்தெந்த செலவுகளை தள்ளி போட முடியும், எந்தெந்த செலவுகள் அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மட்டும் இல்லாமல் அடுத்த வருட நிதி திட்டமிடலுக்கு உங்களுக்கு அது உதவும். டிப்ஸ் நம்பர் 9. பெரும்பாலானோர் வீடு கட்டும்போது பெரிய தொகையை முதலீடு செஞ்சு வீடு கட்டுவாங்க. அதை விட வீட்டு லோன் மாதிரியான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு அருகிலுள்ள வங்கிகளிலேயோ அல்லது நிறுவனங்களிலேயோ விசாரித்து குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய ஹவுசிங் லோன் பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதனால் ஒரு பெரிய தொகையை நீங்கள் வீடு கட்ட முதலீடு செய்வது தடுக்கப்படும். மட்டும் இல்லாமல் அந்த பெரிய தொகையை நீங்கள் வேறு முதலீடு வரக்கூடிய வழிகளில் வந்து பயன்படுத்தலாம். அதன் மூலமாக அதிக வருமானமும் கிடைக்கும், குறைந்த வட்டியில் உங்களுக்கு வீடும் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்ஸ் நம்பர் 10. உங்களுடைய எல்லா பில்ஸையுமே சரியான தேதியில் சரியான நேரத்தில் பே பண்ணிடுங்க. இதன் மூலமாக தாமத கட்டணம், அதிக வட்டி போன்றவற்றை தவிர்க்கலாம். உதாரணத்திற்கு மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், குடிநீர் கட்டணம், கிரெடிட் கார்டு பில்ஸ், பேங்க் லோன்ஸ், இது மாதிரியான பே பண்ண வேண்டிய பில்ஸ் எல்லாமே சரியான நேரத்திற்கு பே பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 11. நீங்கள் எந்த பேங்கில் செக்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் ஓவர் டிராஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் பெனால்டி சார்ஜஸ் அல்லது செக்புக் பவுன்ஸ் ஆகிறதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸை வந்து தடுக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 12. கடன் அன்பை முறிக்கும். அதனால் வட்டி விகிதம் அதிகமோ வட்டி விகிதம் குறைவோ அல்லது வட்டி விகிதம் இல்லையோ கடன் வாங்குவதை தவிர்ப்பதே வந்து சிறந்தது. டிப்ஸ் நம்பர் 13. எப்போதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளில் சேமிப்பு அக்கௌண்ட் வைப்பது நல்லது. இதனால் எந்த பேங்க் அதிக வட்டி விகிதம் தருதோ, எந்த பேங்க் அதிக லோன்ஸ் அல்லது சேவிங் ஸ்கீம்ஸ் அது மாதிரியான ஆஃபர்ஸ் வழங்குதோ அந்த வங்கிகளில் நாம் அதிகமாக முதலீடு பண்ணவோ அல்லது சேமிப்பதோ சிறந்தது. டிப்ஸ் நம்பர் 14. நீங்கள் எந்த செலவு செய்வதாக இருந்தாலும் கேஷ் மூலமாக பே பண்ணுங்க. ஆனால் பில்ஸ் பே பண்ணும்போது மட்டும் ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. இதன் மூலமாக பில் கட்டுவதற்காக நீங்கள் அந்தந்த அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரமும் போக்குவரத்து செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். டிப்ஸ் நம்பர் 15. வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நாம் அடிக்கடி பேலன்ஸ் ஷீட்டை வந்து செக் பண்ணணும். வங்கிகள் எடுக்கக்கூடிய மறைமுக கட்டணங்கள், ஏடிஎம் கார்டு யூஸிங் சார்ஜஸ் அல்லது எனி அதர் டிடக்ஷன்ஸ் வந்து நாம் வந்து க்ராஸ் செக் பண்ண முடியும். டிப்ஸ் நம்பர் 16. நமக்கு கிடைக்கக்கூடிய போனஸ், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அல்லது மொத்தமாக கிடைக்கக்கூடிய பெரிய தொகைகளை உடனடியாக செலவு செய்யாமல் முடிந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கில் வந்து வைக்கிறது நல்லது. இந்த சேமிப்புலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டியும் வட்டி விகிதமும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக அல்லது அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 17. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குதா? அப்படின்னா அதை ஆபத்து காலங்களில் அல்லது பண நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரங்களில் மட்டும் கிரெடிட் கார்டை பயன்படுத்துவது சிறந்தது. சாதாரண நேரங்கள்லையும் நாம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது அதிகமான செலவுகளும் செய்ய நேரிடும், அதிக வட்டி விகிதத்தையும் கொடுக்க நேரிடும். டிப்ஸ் நம்பர் 18. நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது லோன் எடுத்திருந்தாலோ தவணை முறையில் சரியாக கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு வட்டி விகிதத்தை குறைக்க சொல்லி கேட்கலாம்.
அவ்வாறு கிடைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு சிறிய சேமிப்பை தரலாம். டிப்ஸ் நம்பர் 19, தங்க நகை போன்ற அடகு வைத்துள்ள கணக்கீடுகளில் முடிந்தவரை தவணை முறையில் சிறிது சிறிதாக பணத்தை செலுத்துவது நல்லது. இதன் மூலமாக இறுதி வரை நாம் அதிகப்படியான வட்டி விகிதம் செலுத்துவதை தவிர்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 20, உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் மீதம் வரக்கூடிய சில்லறை தொகைகளை வந்து ஒரு உண்டியலில் சேமிச்சுட்டு வாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம், 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல தொகை வந்திருக்கும். அதை வச்சு குடும்ப சுற்றுலா அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கிஃப்ட்டு இது மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 21, உங்களுடைய வாழ்க்கையில் 50-30-20 அப்படிங்கிற நிதி மேலாண்மை விதியை வந்து பின்பற்றுங்க. 50% உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய அடிப்படை தேவைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுகள், உங்களுடைய மருத்துவ செலவுகள், அன்றாட வாழ்க்கைக்கான பொருட்கள் இது மாதிரி செலவு பண்ணுங்கள். 30% உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக சேமித்து வைங்க. 20% நீங்கள் என்ன செலவு வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த 20% நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் திட்டமிடாத செலவுகளுக்கோ அல்லது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 22, நீங்கள் 1க்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா எப்போவுமே அதிக வட்டி பே பண்ண வேண்டிய கார்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள். அதர் கார்ட்ஸுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் அல்லது மினிமம் பேமெண்ட் மட்டும் வந்து பே பண்ணுங்கள். இதன் மூலமாக அதிக வட்டியின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 23, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலோ அல்லது அவசர சூழ்நிலையிலோ கடன் வாங்கியே தீர வேண்டும் என்ற சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ கடன் வாங்கலாம். அதன் மூலமாக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சுமை தடுக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது கடனை திருப்பி கொடுப்பது. அதுவும் நீங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கண்டிப்பாக கொடுத்துட வேண்டும். அப்பொழுதுதான் உறவு சிறக்கும். டிப்ஸ் நம்பர் 24, உங்களுக்கு யாராவது கடனை திருப்பி செலுத்துவதாக இருந்தாலோ அல்லது நீங்கள் யாருக்காவது கடனை திருப்பி செலுத்துவதாக இருந்தாலோ அல்லது உங்களுடைய சேலரி அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை எதுவாக இருந்தாலும் டைரக்ட் டெபாசிட் பாலிசி மூலமாக ஃபாலோ பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் வங்கிக்கு செல்வதையோ அதன் மூலமாக ஏற்படும் கால விரத்தையோ தடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் செக் டிரான்சாக்ஷன் டிலேயையும் தவிர்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 25, எப்போதுமே ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆப்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டிடக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. இதன் மூலமாக ஒருவேளை உங்களை அறியாமலேயே நீங்கள் பணம் இழப்பதை வந்து தவிர்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பயன்படுத்தாத மேகசின்ஸாக இருக்கலாம் அல்லது கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் கட்டிய பில்லுக்கு ஏற்படக்கூடிய வட்டியாக இருக்கலாம். இது மாதிரி நம்மை அறியாமலேயே நாம் சில இழப்பீடுகளை சந்திக்க நேரிடலாம். சிலர் மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்டை ஆடிட் செய்தாலும் எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. அதனால் முடிந்தவரை ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை தவிர்த்துட்டு மேனுவலாக நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். மேனுவலாக பே பண்ணுறது மூலமாக என்னென்ன செலவுகளுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளவு தொகை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 25 டிப்ஸ்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த 25 டிப்ஸுமே பேங்கிங் செக்டரில் அல்லது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மூலமாக நாம் வந்து இழப்பீடு ஏற்பதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி வந்து சிறிய தொகையாக இருந்தாலும் அதை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதுபோல் பல வீடியோக்கள், பயனுள்ள தகவல்கள், பணத்தை சேமிக்கும் முறைகள், பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள், எளிய வழிகளில் சிறு சிறு தொகையாக எப்படி சேமிப்பது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம். நன்றி.